ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. நம்ம மொபைல் சிம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆனால் சிம்மை பற்றின தகவல் நமக்கு முழுசாக தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல் அப்படிங்கிறது தான் சிம்முடைய விரிவாக்கம். சரி, இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சந்தாதாரர் அடையாள தொகுதி கூறு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நம்ம மினி, மைக்ரோ, நானோ அப்படிங்கிற ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி சிம் கார்டை நம்ம யூஸ் பண்றோம். 1991 முனிஸ் நகர்ல இயங்கும் கிசிக் அண்ட் டிவரண்ட் என்ற நிறுவனம் தான் முதன் முதல்ல சிம் கார்டை உருவாக்குனாங்க. அப்போ கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு சிம் கார்டை ஃபஸ்ட்டு அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் படிப்படியாக அதோட சைஸு குறைஞ்சி இப்போ நம்ம நானோ சைஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் GSM ஃபோன்களுக்கு தான் பொதுவாக சிம் தேவைப்படுது. சர்வதேச கார்டு உற்பத்தியாளர்கள் அமைப்பின் தகவலின்படி இன்றைய தேதியில 700 கோடிக்கும் அதிகமா டிவைஸுகள் செல்லுலார் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் அந்த ஒரு தகவல். 2016 சுமார் 540 கோடி சிம்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கான். சிம் கார்டின் பின்புறம் சிறிய சிப் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த சிப்பில் தான் நெட்வொர்க் தொடர்பான தகவலும் சந்தாதாரரோட விவரங்களும் சேமிக்கப்படுமா. சிம் கார்டு இல்லாம GSM போனால மொபைல் நெட்வொர்க்கோட தொடர்பு கொள்ள முடியாது. மனிதனின் கைரேகை போல இந்த சர்வதேச தனித்தன்மை வாய்ந்த எண்ணானது ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் வேறுபடும். இதனால ஒவ்வொரு சிம் கார்டையும் உலகில் எங்க, அதாவது எந்த மூலையில இருந்தாலும் தனியா இனம் காண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சிம் கார்டுலயும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில ஆத்தன்டிகேஷன் கீ, கார்ட் லாக், ஆனால் அதை அன்லாக் செய்யக்கூடிய PUKN போன்ற விவரங்கள் இருக்கு. இதை தவிர்த்து உள்ளூர் நெட்வொர்க் பற்றிய தற்காலிக தகவல், குறுஞ்செய்திகள் மற்றும் தொடர்பு எண்களையும் கூட சேமித்து வைத்துக் கொள்ளும் வகையில தற்போது சிம் கார்டுகள் கிடைக்குது. சிம் கார்டை மொபைல்ல போட்டதும் அதுல இருக்க சர்வதேச தனித்தன்மை வாய்ந்த எண்ணையும் IMSI ஆத்தன்டிகேஷன் கீயையும் மொபைல் போன் நெட்வொர்க்கை ஆக்சஸ் செய்வதற்காக அருகே உள்ள டவருக்கு ரெக்வஸ்ட் ஒன்ன அனுப்பும். ரெண்டையும் நெட்வொர்க் பரிசோதிச்சு என்கிரிப்ட் செய்யப்பட்ட தகவலை சிம் கார்டுக்கு சரி பார்க்க அனுப்பும். இந்த தகவலை சிம் கார்டு சரியாக கிரிப்ட் செய்த பின்னர் தான் நெட்வொர்க்கிடம் இருந்து வயர்லெஸ் சிக்னல் கிடைக்கும். பொதுவா புதிதா சிம் கார்டை மொபைல் போன்ல பொதுவா புதுசா ஒரு சிம் கார்டை மொபைல்ல போட்டா இதனாலதான் சிக்னல் கிடைக்க சிறிது தாமதம் ஏற்படுது. ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு மாற்றும் போதும் இதே வேலையை தான் நடக்குது. eSIM எம்பர்டட் சிம் என்று அழைக்கப்படும் சிம்கள் தான் எதிர்காலத்துல அதிகம் பயன்படுத்தப்படும் என நம்பப்படுகிறது. அதாவது டிவைஸ்லயே பொருத்தப்பட்டு வரும். இத சிம் கார்டு போல மாற்ற முடியாது, ஆனா மொபைல் மேலும் மெலிதாக மாற இந்த முறை உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கம்மி விலைக்கு இல்ல சில டைம் ஃப்ரீயாவே கிடைக்கக்கூடிய சிம்முக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகே, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிம்மை பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.